ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். மெய்யென்றால் முடியாதலை முயலாவிட்டால் உடைய கேட்டியதுமில்லை. கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தமிழ்நாள் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, மரேன் ரிலவெண்ட்டான டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து IMUCET அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. யூஜிக்கு தனியாக, பிஜிக்கு தனியாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பற்றிய 2024 அப்டேட்டட் வீடியோ தான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமாக இந்த எக்ஸாம் எப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாராரும் ட்ரை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்லாம் எது ரிலவெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் எப்படி வந்து நம்ம படிக்கலாம், இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, மரேன் ரிலவெண்ட்டான ஒரு யூஜி கோர்ஸோ பிஜி கோர்ஸோ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு, யூஜி பொறுத்தவரையும் இது அண்டரில் வந்து பிடெக் கோர்ஸ் வரவங்களுக்கு, பிஎஸ்சி கோர்ஸ் வரவங்களுக்கு, பிபிஏ கோர்ஸ் வரவங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் பிஜி அப்படின்னா எம்பிஏ எம்டெக் கோர்ஸ் வரவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, முக்கியமாக இது எல்லாமே மரேன் இன்ஜினியரிங்கோட ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மரேன் ரிலவெண்ட்டான ஒரு யூஜி பிஜி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பற்றிய ஃபுல் அப்டேட்டட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக ரூரல் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கூட வந்து படிக்கலாம். ஸோ அப்படி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, இது எழுதுனா நமக்கு இந்த மாதிரியான காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கோர்ஸோட இந்த மாதிரியான எக்ஸாமோட ஸ்கோர்லாம் தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, மரேன் ரிலவெண்ட்டான காலேஜ் நிறைய வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. இந்தியாவிலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மேலே இருக்க காலேஜ் இந்த எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதில் மெஜாரிட்டியாக தமிழ்நாட்டில் தான் நிறைய காலேஜ் இருக்குது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கோயம்புத்தூர் மரேன் காலேஜ் இருக்குது உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆரோனாட்டிக்கல் சயின்ஸ் காலேஜ் மதுரையில் இருக்குது உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் HIMT சென்னையில் இருக்கு உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மரைன் டைம் காலேஜ் சென்னையில் இருக்கு உங்களுக்கு. இந்த இந்தியன் மரைன் டைம் காலேஜ் நிறைய லொக்கேஷனில் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான காலேஜ் எல்லாமே, இன்னும் ஒரு சில காலேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த காலேஜில் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த IMUCETயோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருவோம், இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டிலேருந்து கண்டக்ட் பண்ணுற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிம்பாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, மரைன் டைம் யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் ஏ இயர் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜி பிஜி கோர்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன் தான் போகணும், எக்ஸாமும் ஆன்லைனில் தான் நடக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் பொறுத்தவரையும் பிபிஏ கோர்ஸ் தவிர மற்ற கோர்ஸ்க்கு வந்து ஆன்லைன் ரிஜிஸ் பிபிஏக்கு மட்டும் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எந்தவித எக்ஸாமும் இல்லை உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க 2024. எப்பயுமே ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம் வரும் உங்களுக்கு. ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்லேருந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா May 3rd வரையும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. எக்ஸாமோட டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனில் வரும், செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் முன்ன பின்ன வரும் உங்களுக்கு. கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அஃபீஷியலாக வந்து டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதை விட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ பிடெக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மரைன் இன்ஜினியரிங் இருக்கும், இது மட்டும் இல்லாமல் நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் இருக்கும், ஒரு சில காலேஜில் சிப் பில்டிங் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும், இங்கிலீஷ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 60% மேலே வந்து நீங்கள் மார்க் வச்சிருக்கணும், இங்கிலீஷில் ஒரு 50% மேலே மார்க் வச்சிருக்கணும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மரைன் ரிலவெண்ட்டான கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றை வந்து மைண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கம்பல்சரியாக பார்ப்பாங்க. முக்கியமாக உங்களோட ஐ குவாலிட்டி எப்படி இருக்கும், உங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், இதை வந்து கம்பல்சரியாக வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஒரு ஜாபுக்கு போகிறப்ப தான் இந்த மாதிரி ஹை குவாலிட்டி எப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து எடுப்பாங்க. பட் மரைன் ரிலவெண்ட்டான கோர்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ராவல் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிப்பில், அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கு எல்லாமே இந்த கடல் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களோட ஹை குவாலிட்டி எப்படி இருக்குது, ஹியரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரைன் ரிலவெண்ட்டான கோர்ஸுக்கு முக்கியமாக கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு.
ஸோ இந்த பிடெக்கில் வர மரைன் இன்ஜினியரிங் பற்றியும் பிடெக்கில் வர நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் பற்றியும் இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எம்பிஏ கோர்ஸ், எம்பிஏ கோர்ஸ் பொறுத்தவரையும் யூஜி முடித்தவங்க வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பர்சன்டேஜ் ஒரு 50-60 மேலே வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. அடுத்து பிஎஸ்சி பொறுத்தவரையும் நாட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் வந்து இந்த மாதிரியான காலேஜில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கும் சேம் எலிஜிபிள் தான், பிடெக்கான சேம் எலிஜிபிள் தான். ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும், ப்ளஸ் 60% மேலே வச்சிருக்கணும். இங்கிலீஷில் 50% மேலே வச்சிருக்கணும் நீங்கள். ஸோ ஏஜ் லிமிட்டும் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 25, ஒரு சில கேட்டகரிக்கு 28 வரையும் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் எம்டெக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை மரைன் ரிலவெண்ட்டான கோர்ஸோ படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுற கோர்ஸ் பொறுத்து எக்ஸாம் பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து யூஜி கோர்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, யூஜி அப்படின்னா பிடெக் பிஎஸ்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 questions 200 மார்க் கேட்பாங்க உங்களுக்கு. இதுவே நீங்கள் எம்டெக்கோ எம்பிஏவோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட டாபிக் வந்து நீங்கள் எடுக்கிற கோர்ஸ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எம்பிஏ அப்படின்னா ஜென்ரல் டாபிக், எம்டெக் அப்படின்னா டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. பட் 120 questions 120 மார்க் தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் ட்ரை பண்ண போகிறீங்க, யூஜியா பிஜியா பிஜியில் என்ன கோர்ஸ், இதை பொறுத்து எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிடெக்கில் வந்து நீங்கள் இந்த என்எஸ் அப்படின்னா நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிம்பாங்க, பிடெக்கில் மரைன் இன்ஜினியரிங், பிடெக்கில் நாவல் ஆர்கிடெக்சர் ஓசோன் இன்ஜினியரிங் இல்லை டிஎன்எஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆப்டியூட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் +2 பேஸ்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஎல் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் முக்கியமாக இது எல்லாமே லாஜிஸ்டிக் பேஸ் பண்ண ஸ்ட்ரீமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ண ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சிலபஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்டியூட் பேஸ் பண்ணி, டிஐ ப்ராப்ளம் பேஸ் பண்ணி, வெர்பல் எபிலிட்டி ரீசனிங் பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எம்டெக் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் மேக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி நீங்கள் என்ன யூஜி முடிச்சிங்களோ அது ரிலவெண்ட்டான பேப்பர் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் பிடெக்கில் மரைன் இன்ஜினியரிங் படித்து எம்டெக்கில் மரைன் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா மரைன் இன்ஜினியரிங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிடெக்கில் நாவல் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு எம்டெக்கில் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்கான டாப்பிக்கும் வரும், ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கான மேக்ஸ்லேருந்து டாபிக் வரும், ப்ளஸ் வந்து இந்த சிவில் மெக்கானிக்கல் மரைன் நாவல் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நீங்கள் என்ன யூஜி படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஹெச்டி, பிஹெச்டி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ண போகிறீங்களோ அது ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி பிஹெச்டி பண்ண யாருமே இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறதில்ல, இருந்தாலும் வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி ஓரளவு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி ட்ரை பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட சிலபஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆப்டியூட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. 200 questions 200 மார்க் கேட்குறாங்க. இதுவே நீங்கள் எம்பிஏவோ இல்லை எம்டெக்கோ ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 120 questions 120 மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து யாருக்கு என்ன டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஜி கோர்ஸ், யூஜி கோர்ஸ் பொறுத்தவரையும் பிடெக், பிடெக்கில் வந்து நாவல் அதாவது மரைன் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், நாவல் ஆர்கிடெக்சர் ஓஷன் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சியில் நாட்டிக்கல் சயின்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை டிஎன்எஸ் கோர்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே காமனான எக்ஸாம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு. ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 50 questions, மேக்ஸ்லேருந்து ஒரு 50 questions, கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு 20 questions, இங்கிலீஷ்லேருந்து ஒரு 40 questions, ஆப்டியூட்லேருந்து ஒரு 40 questions கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 200 questions 200 மார்க் கேட்குறாங்க. நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ் எக்ஸாம் தான் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் எம்பிஏ ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ஒரு 30 questions, வெர்பல் எபிலிட்டிலேருந்து ஒரு 30 questions, ஆப்டியூட்லேருந்து ஒரு 30 questions கேட்குறாங்க, டிஐ ப்ராப்ளம்லேருந்து ஒரு 30 questions வந்து கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 120 questions 120 மார்க் கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் எம்டெக் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து ஒரு 20 questions, மேக்ஸ்லேருந்து ஒரு 20 questions, மீதி 80 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 4 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க, அதில் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு 80 questions கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 120 questions 120 மார்க் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் யூஜி கோர்ஸ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஜி பொறுத்தவரையும் பிடெக்காக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை டிஎன்எஸ் கோர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஆப்டியூட் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு.
சப்போஸ் இந்த ஐஎம்யூசிஇடியோட ஃபுல் சிலபஸ் வேணும், முக்கியமாக நான் ஒரு யூஜி படிக்க போகிறேன், இங்கிலீஷில் என்னமான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும், மேக்ஸில் என்னமாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஐடியாவோட வீடியோ வேணும் அப்படின்னா, என்னென்ன டாபிக் வரும் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அது ரிலவெண்ட்டான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் என்சிஆர்டி புக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு ஜென்ரலாக கிராமர் பேஸில் தான் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஆப்டியூட் பொறுத்த வரையும் நார்மலான டாபிக், ஆவரேஜ், பர்சன்டேஜ், முடிஞ்சளவுக்கு இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கில் ஓரளவு நீங்கள் கவர் பண்ணுங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த இடத்த வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்தது அது ரிலவெண்ட்டான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, மரைன் ரிலவெண்ட்டான டாப் லெவல் காலேஜில் ஒரு யூஜியோ பிஜியோ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேத்துக்கு, IMUCET 2024 பற்றி அப்டேட்டட் வீடியோ தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த மாதிரியான வீடியோலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.